இதில் நான் என்னென்னா 1 by 1 டெவலப் பண்ணுறேன், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இப்படி நான் டெவலப் பண்ணுறேன். ஸோ இது உள்ள ஸ்கூல், பார்க், சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏடிஎம்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வரோம் சரிங்களா. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியான மொத்தம் வந்து 40 acres டவுன்ஷிப். கேஷ் இப்போ பாருங்க, நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எங்கள் பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடாக இருக்குது, நிறைய வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது, ஆல்ரெடி நிறைய ஃபேமிலி வந்துட்டு இங்கே இருக்காங்க, இன்னும் நிறைய வீடு வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இடம் வாங்கிட்டு இன்னும் நிறைய வீடு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் வீடை கட்டி நீங்கள் குடியேறிக்கலாம். பார்க்குறப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியன் ரியல் எஸ்டேட் வரலாற்றிலே நாங்கள் ஒரு பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா பைபேக் ஆப்ஷன், கேரண்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வீடு மட்டும் கட்டி கொடுக்குறாங்க, நான் போட்டிருக்க பட்ஜெட்டில் ஒரு வீடு மட்டும் என்கிட்ட கட்டி கொடுக்குறாங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட், அஷூர்டு ரெண்டல் அக்ரிமெண்ட். உங்களுக்கு வந்து மந்த்லி நானே எங்ககிட்ட இருந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் அவங்க ஷேர் டைரெக்டாக போகிறோம், ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன். மந்த்லி மினிமம் 6,000 இருந்து மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் ரெண்டல் அக்ரிமெண்ட் வரும். அது இல்லாமல் பைபேக் ஆப்ஷன், லேண்ட் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு கஸ்டமர் வந்து லேண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நானே வாங்கிக்குவேன் அட் த ரேட் ஆஃப் இன்னைக்கு 1,800 வாங்குறாங்க, அந்த டைமில் ஆல்மோஸ்ட் 4,200 நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு சைட்டை வந்து பார்த்துட்டு பிடிச்சி புக் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ஆஃபர்னா, வெறும் பிளாட் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 1 to 2 lakhs வரைக்கும் ஆஃபர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வீடோட பண்ணுறாங்கன்னா 3 to 4 lakhs வரைக்கும் நம்ம ஆஃபர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். காய்ச்சி இன்றைக்கி நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே தாங்க, இன்றைக்கி ஒரு சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இங்கே ஆல்ரெடி ஒரு 20-30 ஃபேமிலி பக்கம் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி குடி வந்துட்டாங்க, அண்டு ஒரு 100 வீடுக்கு மேலே வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட்டான வீடுமே நிறைய பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள், என்னை சுற்றி ஃபுல்லாகவே வீடு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி ஒரு நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். அதோட இவங்க சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி வந்துட்டு நீங்க இங்க இடம் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பைபேக் ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க இப்போ 1,800 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 4,200 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற பிரைஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பாண்டு பத்திரமே போட்டு கொடுத்துறாங்க. சூப்பரான ஒரு ஆப்ஷன். இதுவரைக்கும் நம்ம நிறைய ரியல் எஸ்டேட் வீடியோ போட்டிருக்கோம், இந்த வந்து புதுசா இருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ள இருக்கு, அதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ இருக்கிறோம், அதை பற்றி தான் இப்போ டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், இந்த ப்ராஜெக்டுடைய நேம் என்ன? விஜயா க்ரீன் சிட்டி. ஓகே ஓகே சார், இந்த கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்கள், இது எங்கே லொக்கேட் இருக்குன்ற சார். ஆக்சுவலி இது வந்து அட்ரஸும் சொல்கிறத விட இது வந்து சென்னை ப்ராஜெக்ட், சென்னை லிமிட்டில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். ஆக்சுவலி எல்லாமே வெளியூர்லேருந்து இப்போ பார்க்குறவங்க எல்லாமே இது சென்னை ப்ராஜெக்ட் தான் பார்ப்பாங்க. இது சென்னை தான், சென்னை லிமிட்டில் இருக்குது. இது லொக்கேட் எங்கேன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் அப்படி பேக் சைடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே கரெக்டாக 11 kilometers வரும் சரிங்களா. குடுவாஞ்சேரி சிக்னல்லேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 kilometers வரும். நம்ம பஸ் ஸ்டாப் நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்லேருந்து 300 meters நம்ம ப்ராஜெக்ட் நம்ம போட்டுருக்கோம் சரிங்களா. நம்ம சைட் நேம் வந்து விஜயா க்ரீன் சிட்டி. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்க்ரீன்லேயுமே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு முழு விவரமே சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே சார், இப்போ இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி இது வந்து ப்ராஜெக்ட்னா இண்டிவிஜுவல் நேம் ப்ராஜெக்ட் கிடையாது, இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக நம்ம டெவலப் பண்ணுறோம். சரி, கேட்டட் கம்யூனிட்டினா நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து ஒரு கேட் கம்யூனிட்டிக்குள்ளேயே ஸ்கூலு, பார்க்கு, சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே வரும். அதே மாதிரியான ப்ராஜெக்ட் தான் இது. பட் இதில் நான் என்னென்னா 1 by 1 டெவலப் பண்ணுறேன், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இப்படி நான் டெவலப் பண்ணுறேன். ஸோ இது உள்ள ஸ்கூல், பார்க்கு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஏடிஎம்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வரோம் சரிங்களா. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியான 40 acre ப்ராஜெக்ட். அதில் 40 acres உங்களுக்கு வந்து 5 acres காமன் ஏரியா, ஸ்கூலு, பார்க்கு, சூப்பர் மார்க்கெட், 5 acres உள்ளேயே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இன்னும் இது எல்லாமே நான் 1 by 1 டெவலப் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 700 plots நான் போட்டிருக்கேன், அதில் 600 plots வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, இன்னொரு 100 plots இருக்கு. இதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து நான் போட தான் போகிறேன், பிளாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண போகிறேன். இதில் வந்து இது வரைக்கும் இப்போ அவைலபிள் இருக்குன்னா ஒரு 100 plots அவைலபிள் இருக்கும்.
ஓகே சார். சைடில் பில்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். இது எல்லாமே நீங்கள் பண்ணதானா? எல்லா பில்டிங்கும் நாங்கள் கட்டுறது, உங்களுடைய ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எல்லாமே கஸ்டமரைஸ். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க, என்ன மாடல், பட்ஜெட்டு, வாஸ்து, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதாவது நீங்கள் லேண்டு மட்டும் இல்லாமல் வீடு நீங்கள் கட்டி கொடுத்து வீடும் நம்ம கட்டித்தரோம். வீடும் நம்ம கட்டி பேசி இப்போ பாருங்கள், நீங்கள் வீடியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எங்கள் பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடாக இருக்குது, நிறைய வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது, ஆல்ரெடி நிறைய ஃபேமிலி வந்துட்டு இங்கே இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த ப்ராஜெக்டோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க முழுக்க முழுக்க இவங்களே வந்துட்டு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 குடும்பத்துக்கு மேலே வந்துட்டு ஆல்ரெடி இருக்காங்க. அண்டு ஒரு 150-200 வீடு பக்கம் வந்துட்டு மொத்தமாகவே கட்டி முடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய வீடு வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இடம் வாங்கிட்டு இன்னும் நிறைய வீடு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் வீடை கட்டி நீங்கள் குடியேறிக்கலாம். பார்க்குறப்போ வந்துட்டு தனி காட்டில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, இது அழகாக ஊருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு இடங்க, இது பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இந்த இடத்தை பற்றி சொன்னீங்க, இந்த இடத்த சுற்றி வந்துட்டு அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்குல்ல, அது என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, அதை என்னென்ன சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலி பக்கத்தில் இது நம்ம சைட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியேஷன்லேயே குடுவாஞ்சேர்ந்து வர வழியில் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலு, வேளம்மாள் ஸ்கூலு, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்தீசாய் மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை பட்டினம் சொல்லிட்டு மெகா டவுன்ஷிப் இருக்குது, உள்ள டிஏவி ஸ்கூலு உள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே சைட்லேருந்து ரேடியேஷன் இருக்கும். நீங்கள் அப்புறமேட்டு பெரிய பெரிய இப்போ வந்து ஒரு ஜங்ஷன்னா கடைகள் கிடைகள் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, கடைகள் ஷாப்ஸ் இது எல்லாம் வகை. நீங்கள் எல்லாமே நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப் நீங்கள் பந்தமல்லியா அந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்ல சேஃப்டியான ஏரியா, உள்ள சிசிடிவி வச்சு கேட் எடுக்க முடியும், சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம், செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு 12 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து தனியாக வரணும்னா எந்த பயமும் கிடையாது, ஈவன் லேடிஸ். ஏன்னா அதுதான் மெயினான ஒரு, இப்போ வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சென்னையில் வேலைக்கு போயிட்டு வெளியில் ஊருக்கு போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு சேஃப்டி நைட் டைமில் வர என்ன சேஃப்டி அப்படின்னா, நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து 300 மீட்டர், அந்த 300 மீட்டருமே நீங்கள் சிட்டிக்குள்ளே வர மாதிரி உங்களுக்கு சேஃப்டி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து தனியாக இறங்கி நடந்து வந்துடுறோம். நீங்கள் அதான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப தனியாகலாம் கிடையாது, அழகாக நீங்கள் ஊருக்கில் இருந்தால் எப்படி சேஃப்டியாக இருப்பீங்களோ அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்களே வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ பாதி பேர் வந்துட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இடம் மட்டும் நான் வாங்கி போடுறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஃபியூச்சரில் நீங்களே அதை வந்து செல் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக சார், நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியன் ரியல் எஸ்டேட் வரலாற்றிலே நாங்கள் ஒரு பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா, பைபேக் ஆப்ஷன், கேரண்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வீடு மட்டும் கட்டி கொடுக்குறாங்க, நான் போட்டிருக்க பட்ஜெட்டில் ஒரு வீடு மட்டும் என்கிட்ட கட்டி கொடுக்குறாங்கன்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட், அஷூர்டு ரெண்டல் அக்ரிமெண்ட், உங்களுக்கு வந்து மந்த்லி நானே எங்ககிட்டருந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் அவங்க ஷேர் டேரெக்டாக போகிறோம், ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன். மந்த்லி மினிமம் 6,000 மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் ரெண்டல் அக்ரிமெண்ட் வரும். அது இல்லாமல் பைபேக் ஆப்ஷன், லேண்ட் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு கஸ்டமர் வந்து லேண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நானே வாங்கிக்குவேன் அட் த ரேட் ஆஃப் அன்னைக்கு மார்க்கெட். இல்லை அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் கிடையாது, எல்லாருமே நினைக்கிது அப்போனா அப்போ மார்க்கெட் இன்றைக்கி 1,800 வாங்குறாங்க, அன்னைக்கு 2,000 போவாங்க, அதை தான் கொடுப்பாங்க, அப்படி கிடையாது. அந்த டைமில் ஆல்மோஸ்ட் 4,200 நம்ம பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணும்னா, இன்றைக்கி 1,800 நான் வாங்குற லேண்டு 5 வருஷம் கழிச்சு கேரண்டியாக 4,200 நான் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். அதாவது இந்த பிரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியே சொல்கிறீங்களா? இன்றைக்கி நான் ஃபிக்ஸ் பண்ணியே சொல்கிறேன், இது அதான் சொல்கிறேன். அன்றைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்ன்றதை தவிர்த்து இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். நான் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது அன்றைக்கி நான் போனால் தான் அந்த ரேட்டு வாங்க முடியும். இன்றைக்கி நானே உங்ககிட்ட லேஅவுட் போட்டு சேல் பண்ணிவிட்டு நானே வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் சரிங்களா, நான் உங்ககிட்ட வாங்கி இன்னொருத்தர் இதோட ஒரு 50 ரூபா நான் அதிகமாக வைப்பேன். ஸோ அப்படிங்கிற எனக்கும் அதில் பிஸ்னஸ் கஸ்டமர், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கேரண்டி பைபேக் யாருமே கொடுக்குது, இது என்னுடைய ஓன் ப்ராஜெக்ட், 45 ஏக்கரா எங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட். ஓகே சார், இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ரேட் போயிட்டு இருக்கு சார்? ஆக்சுவலி பிளாட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10 lakhs ஸ்டார்ட் ஆகுது பிளாட் ரேட்டு. ஓகே, மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் 1 crore வரைக்கும் இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 1,800 ஸ்டார்ட் பண்ணுறோம். கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,600 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இதில் வந்து பிளாட்டு, இதே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸோட வேணும்னு பிளான் பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே கஸ்டமர் ஃபர்ஸ்ட்டு சொன்ன கஸ்டமரைஸ் தான் பண்ணி கொடுக்குறேன். மினிமம் பட்ஜெட் 20 lakhsலேருந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இண்டிவிஜுவல் ஹவுஸ் சிங்கிள் பெட்ரூம் 20 lakhs, டபுள் பெட்ரூம் 27 lakhs. ஓகே, 27 lakhs டபுள். அதுவும் கஸ்டமைஸ்டா உங்களுக்கு விருப்பமான டிசைனில் வந்து செஞ்சு கொடுக்கும்.
இருப்பாங்க. இது வந்து மினிமம் பட்ஜெட் தான். இதை விட நீங்க வந்து ஒரு கிரவுண்ட் இங்க வந்து 20 லாக்ஸ் பட்ஜெட்ல இருந்து 1.5 கோடி வரைக்கும் இங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த மூணு ஃப்ளோர்ல வீடு இருக்குங்களா, அது கட்ட 1.5 கோடி சரிங்களா. அதுல ஒருத்தர் ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயம் பேசணும்னா, 1.5 கோடி ஒருத்தர் வந்து இந்த இடத்துல இந்த சைட்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவர் வந்து நாலு விஷயம் விசாரிக்காம பார்க்காம ரிட்டர்ன்ஸ் வராம பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் பண்றாரு. ஸோ இங்க நம்ம கிட்ட அவர் மட்டும் கிடையாது, இங்க வாங்கியிருக்கு இது வரைக்கும் இந்த ஒரு 15 மாசத்துல ஒரு 500 பேர் நம்ம கிட்ட பிளாட் வாங்கியிருங்க. அந்த 500 பேருமே குறைஞ்சது 4 ப்ராஜெக்ட் வெளியில் ரிவ்யூ பண்ணிட்டு தான் பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட வந்து பண்றாங்க. ஸோ நாலு இப்போ என் இடத்த மட்டும் பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும், பிளஸ் 4 இடத்தை பார்த்துட்டு 5வதா என் இடத்த பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஐடியாஸ் கிடைக்கும். சார் சொல்ற மாதிரி நீங்க வந்து 4 இடத்த பார்த்துட்டே கூட வரலாம். நீங்க தாராளமா தாராளமா ஓகே ஓகே சேலஞ்சா சொல்றோம் நாங்க. ஓகே சார், இப்போ பிரைஸ் சொல்லிட்டீங்க ஓகே தான். இப்போ எல்லா வேறாலையுமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா? ஆ தாராளமா இருக்கு. இஎம்ஐனா பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பேங்க் லோன் கேட்டகரிஸ்ல போறாங்கன்னா மினிமம் அவங்களுக்கு 20,000 டேக் ஹோம் சேலரி இருந்ததுனாவே போதும், நான் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது அக்கௌண்ட் சேலரியா மட்டும் தான் இருக்கணும், நாட் ஒன்லி அக்கௌண்ட், ஹேண்ட் கேஷா வாங்குறோம் கூட நம்ம சேலரி அக்செப்டபிள் தான். ஓகே ஓகே, இது நல்ல ஒரு ஆப்ஷன், எல்லா விதத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இருந்து மொத்தம் 34 பேங்க்ல வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாமே லோ கிரேட் அப்கிரேட்லேருந்து லோ கிரேட் வரைக்கும், பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஆட்டோ ஓட்டினாலும் சரி, இல்லை தள்ளு வண்டி கடை ஹோட்டல் வச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பேங்க் டிரான்சாக்ஷன் இருந்தால் நான் லோன் பண்ணி கொடுத்துறேன். எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்க, மினிமம் ஒரு 20,000 வந்துட்டு மந்த்லி டிரான்சாக்ஷன் இருந்துச்சுனாலே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு சைட்டை வந்து பார்த்துட்டு பிடிச்சி புக் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ஆஃபர்னா, வெறும் பிளாட் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 1-2 lakhs வரைக்கும் ஆஃபர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வீடோட பண்ணுறாங்கன்னா 3-4 lakhs வரைக்கும் நம்ம ஆஃபர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க கஸ்டமருக்காக. வீடியோ எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அவங்க ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க எங்களுடைய வியூவர்ஸுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், நீங்கள் பெரிய ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட்டுக்கு எப்போ நம்ம இந்த பிளான் நம்ம போட்டிருக்கோம். வீடியோடைய முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இந்த சைட்டை பற்றின விவரங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கோம். இதுக்கும் மேலே உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம், ஸ்க்ரீன்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவாங்க சரிங்களா. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விளையாடுறது நானும் உங்கள் ரஹீம். மறக்காம அம்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.